வணக்கம். நற்றினையின் 453 செய்தி சேவை ஆகஸ்ட் 18, 2016 ஆவணி மாதம் 2ஆம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி. சசிகுமார். தமிழக செய்திகள். சட்டப்பேரவையில் 88 திமுக உறுப்பினர்கள் ஒரு வாரத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து வரும் 22ஆம் தேதி வடசென்னையில் மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு திமுக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு எதிராக மத்திய அமைச்சர் மேனகா காந்தியும் ஆதரவாக தமிழக பாஜக தலைவர்களும் பேசுவது அக்கட்சியின் இரட்டை நிலையை வெளிப்படுத்துவதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதை ரத்து செய்திட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார். மண்டபம் யூனியன் தேர்வோக்கிய நடுநிலைப்பள்ளியில் ஆசிரியர்கள் மற்றும் கிராம இளைஞர்களின் முயற்சியில் தரம் உயர்ந்து மாணவர் சேர்க்கை ஒரே ஆண்டில் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. ஐஏஎஸ் தேர்வுக்கான வயது வரம்பை குறைக்கும் பாஸ்வான் குழு பரிந்துரைகளை ஏற்கக்கூடாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். கர்நாடகத்திடமிருந்து தண்ணீரை பெற்று சம்பா சாகுபடியை உறுதி செய்திட வலியுறுத்தி நடைபெறும் கடையடைப்பு சாலை மறியல் போராட்டத்தில் திமுக பங்கேற்க உள்ளது. தூத்துக்குடியிலிருந்து சென்னை வழியாக கோவைக்கு புதிய விமான சேவையை தனியார் விமான நிறுவனம் அடுத்த மாதம் தொடங்குகிறது. இந்திய செய்திகள். ஜம்மு காஷ்மீரின் எந்த ஒரு சூழ்நிலை பற்றியும் பேச பாகிஸ்தானுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்று பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை அழைப்பை நிராகரித்தது இந்தியா. முழு மதுவிலக்கு அமலில் இருக்கும் பீகாரின் கோபல்கஞ்ச் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி குறைந்தது 12 பேர் பலியானதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 3 பேர் பலியாகினர். மும்பையில் உள்ள ஆளுநர் மாளிகையான ராஜ்பவனில் 150 மீட்டர் பிரிட்டிஷ் கால பதுங்கு குழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது பல ஆண்டுகளாக மூடப்பட்டு கிடந்தது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழைக்கு கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 13 பேர் பலியானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பீகார் சட்டப்பேரவையில் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது. சுதந்திர தினத்தன்று பிரதமர் மோடி அணிந்திருந்த தலைப்பாகை ராஜஸ்தான் மாநிலத்தின் கை நெசவு வேலைப்பாட்டை பறைசாற்றியதாக பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் நிர்வாகத்தில் குளறுபடி இருப்பதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ரியல் எஸ்டேட் துறையில் கருப்பு பணத்தை மறைக்க பினாமி பெயரில் சொத்துக்களை வாங்கினால் 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. அயல்நாட்டுச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் முக்கிய பதவிகளில் இருந்த மஹிந்த ராஜபக்சேவின் ஆதரவாளர்கள் 9 பேரை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா அதிரடியாக நீக்கியுள்ளார். மொசி என்று பெயரிடப்பட்ட அதிநவீன குவாண்டம் அறிவியல் ஆய்வு செயற்கைக்கோளை சீனா நேற்று முன்தினம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. அசாம் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 1700 கிலோமீட்டர் தூரத்திற்கு அடித்துச் செல்லப்பட்ட இந்திய யானை வங்கதேசத்தில் நேற்று பரிதாபமாக உயிரிழந்தது. அதை காப்பாற்ற மேற்கொண்ட முயற்சிக்கு பலன் கிடைக்கவில்லை. வடக்கு பிரான்சில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் ரயிலில் பயணம் செய்த 11 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் உள்ள ஐஎஸ் தீவிரவாதிகள் மீது விமான தாக்குதல் நடத்துவதற்கு முதல் முறையாக ஈரான் விமானப்படை தளத்தை ரஷ்யா பயன்படுத்தியுள்ளது. 900,000 லிட்டர் டீசலை சுமந்து சென்ற மலேசிய எண்ணெய் கப்பல் இந்தோனேஷிய கடல் பகுதியில் கடத்தப்பட்டுள்ளதாக மலேசிய அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். ஐசிசி டெஸ்ட் அணிகளுக்கான தரவரிசையில் இந்திய அணி நம்பர் 1 இடத்துக்கு முன்னேறியுள்ளது. காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவிற்கு ஆதரவாக அல்லது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்க மாட்டோம் என சீனா கூறியுள்ளது. ராணுவ ஆட்சி கவிழ்ப்பு அதிகாரிகள் சிறையில் அடைக்க வசதியாக 38,000 கைதிகளை விடுதலை செய்ய துருக்கி அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள சென்றிருக்கும் இந்திய குழுவுக்கு தலைமை மருத்துவ அதிகாரியாக எந்தவித தகுதியும் அற்ற பவன்தீப் டோனி சிங் அனுப்பப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் 70வது சுதந்திர தினத்தை ஒட்டி ஐநா பொதுச்சபை அரங்கில் ஆஸ்கர் நாயகன் ஏ.ஆர். ரஹ்மானின் 3 மணி நேர இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. வணிகச் செய்திகள். சென்னையில் தங்கம் ஒரு கிராம் 2,985 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 50 ரூபாய் 50 பைசா. உலகின் 3வது மிகப்பெரிய ஸ்மார்ட் போன் விற்பனையாளரான ஹவாய் நிறுவனம் விரைவில் இந்தியாவில் தனது தொழிற்சாலையை துவங்க உள்ளதாகவும் இதற்கான அறிவிப்பை இன்னும் ஓரிரு மாதங்களில் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது.
தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் 6,000 ரூபாயாக இருந்த குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பை 1,000 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது என்று ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. பணமில்லா பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் கிரெடிட் டெபிட் இணையதள வங்கி சேவைகளை பயன்படுத்தி அரசு துறைகளுக்கு பண பரிமாற்றம் செய்பவர்களுக்கு இனி பரிமாற்ற கட்டணங்கள் கிடையாது என மத்திய அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். மல்யுத்த போட்டியில் மகளிர் 48 கிலோ இடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அரையிறுதி வாய்ப்பை இழந்தார். ரியோ ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் அரையிறுதி வாய்ப்பை இழந்தார். 3வது டெஸ்டில் 163 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இலங்கை அணி 3-0 என்ற தொடரை முழுமையாக கைப்பற்றி கோப்பையை வென்றது. ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறையாக ஜிம்னாஸ்டிக் போட்டிக்கு தகுதி பெற்று இந்தியர்களின் இதயங்களை வென்ற தீபா கர்மாகருக்கு நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான கேல் ரத்னா விருது வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.